விஷ்ணு விஷால் நடிப்பில் எஃப்ஐஆர் பிப்ரவரி 11 முதல் உலகமெங்கும். உத்தரப்பிரதேச தேர்தல் 2022 நேரடி கள நிலவரங்களை நம்ம விகடன் வாசகர்களுக்காக தொடர்ந்து தந்துட்டு வரோம். இந்தியாவின் சக்கரை களஞ்சியம், ஆசியாவில் வெள்ள உற்பத்திக்கு தனித்துவமான இடம் பெற்ற முசஃபர் நகர் மாவட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். வாங்க தொகுதிக்குள்ளே போவோம். முகலாய மாமன்னர் ஷாஜகான் தனது தளபதிகளில் ஒருவரான முசாஃபர் கானுக்கு பரிசு வைத்த அன்றைய சார்வாட் நகரத்தில் தான் நாம் இருக்கோம். முசாஃபர் நகர், முசாஃபர் நகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டமானது கரும்பு, இரும்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளுக்கு ரொம்பவும் புகழ் பெற்றது. அதுல நாம இருக்கிறது முசாஃபர் நகர தொகுதி தான். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடப்பு எம்எல்ஏ கபில் தேவ் போட்டியிடுகிறார். RLD மற்றும் சமாஜ்வாதி கூட்டணியின் சார்பாக சௌரப் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் சார்பாக சுபோத்தும், பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக புஷ்பேந்திரம் போட்டியிடுகிறார். தேர்தல் நெருங்கி வர நெருங்கி வர உற்சாகத்தோடு தயாராகிறது முசாஃபர் நகர தொகுதி. இந்த பிராந்தியமே கரும்பு உற்பத்திக்கு பெயர் போனது. 2 ஆண்டுகள் ஆகியும் கரும்பாலைகள் விவசாயிகளுக்கு கூலி தரல. இதனால விவசாயிகள் கடுமையான சிரமத்தில் இருக்கிறாங்க. பலரும் வேலை வாய்ப்பை இழந்து மேலும் சிரமப்படுறவங்களா மாறியிருக்காங்கன்னு சமூக செயற்பாட்டாளர் ஷாம்வீர் ரத்தி நம்ம கிட்ட கவனப்படுத்தியிருக்காரு. இங்கே 10க்கும் மேற்பட்ட சர்க்கரை ஆலைகள் இருக்கு. ஆனா கரும்புக்கு ஏத்த கூலிய இங்க யாருமே கொடுக்கறது கிடையாது. சில நிறுவனங்கள் வருஷ கணக்குல கூலி தர்றதே கிடையாது. சட்டப்படி 15 நாட்களுக்குள்ள கூலி தரலன்னா நிறுவனங்கள் வட்டியை சேர்த்து தரணும். ஆனா அது போல வட்டி எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. இது தொடர்பா உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு கூட இருக்கு. பல தடவை விவசாய சங்கங்கள் இது பத்தி பேசினாலும் அரசு எந்த தலையீட்டையும் செய்யறது கிடையாது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய அளவுல வெள்ள உற்பத்தியாகும் இந்த மாவட்டத்துல அரசின் அதிக வரி காரணமாக இந்த தொழில விட்டு பலரும் வெளியேறி வேற தொழிலுக்கும் வேலைக்கும் போயிட்டதாகவும், இடைத்தரகர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால அரசின் முறையான தலையீடு தேவன்னு வெள்ள உற்பத்தியாளர் சுரேந்திரகுமார் நமக்கு கவனப்படுத்தியிருக்கார். மின்சாரத்தின் விலை மிகவும் அதிகமாக உள்ளது. இப்போதைக்கு நாங்கள் 1 யூனிட் ₹9 முதல் 10 தர வேண்டி உள்ளது. அது 4-5 ரூபாயாகவும் அல்லது 3 ரூபாயாகவும் குறைந்தால் மிகப்பெரிய ஒரு பாரம் குறைந்தது போல் இருக்கும். நிச்சயம் விவசாய உற்பத்தியும் அதிகரிக்கும். எனக்கு எந்த கட்சி சார்பும் இல்லை. ஆனா எந்த கட்சி வந்தாலும் மக்கள் நலன்ல அக்கறை செலுத்தணும். மத கண்ணோட்டத்துல யாரையும் அணுகாம கடைக்குழியில் இருக்கிற மக்களுக்கும் திட்டம் போட்டு அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும். அப்படி ஒரு திட்டம் இருக்கவங்களுக்கு தான் என் வாக்கு. கல்வி, வளர்ச்சி, வேலை வாய்ப்பு பத்தி யார் தொலைநோக்க யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் வாக்கு. நமக்கு உணவு உற்பத்தி செய்யற விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தரணும். விவசாயிகளை கண்டுக்காத அரசுக்கு என் வாக்கு இல்லை. அதனால என் வாக்கு சமாஜ்வாதி கூட்டணிக்கு தான். நானும் என்னோட குடும்பமும் பாஜகவுக்கு தான் வாக்கு செலுத்த போறோம். அவங்க தான் ராமர் கோயில் கட்டுறாங்க, இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ வேட்பாளர் யாரா இருந்தா என்ன, மோடிக்கும் யோகிக்கும் தான் எங்களோட ஆதரவு. மத கலவரத்தை தூண்டிவிட நினைக்கும் எந்த கட்சிக்கும் என் வாக்கு இல்லை. சமூக நல்லிணக்கத்தை, சமத்துவத்தை வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கும் கட்சி எதுவோ, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நினைக்கும் கட்சி தான் ஆட்சிக்கு வரணும். யோகி ஆட்சியில் எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சிருக்காரு. வியாபாரம் பண்றேன்னா இப்போ ரொம்ப பாதுகாப்பாகவும் குண்டர்கள் தொல்லை இல்லாமலும் இருக்கேன். யோகி இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்காருன்னு சொல்றதெல்லாம் போய். ஹைவே ரோடு, ரேஷன் பொருட்கள் போன்ற நல்ல திட்டங்களை மதம் பார்க்காமல் எல்லாருக்காகவும் செஞ்சிருக்காரு. I want to vote to BJP party. 2017 பிறகு யோகி ஆட்சியில எந்த கலவரமும் நடக்கல. எக்ஸ்பிரஸ் வழித்தடம், தடையில்லா மின்சாரம், புதுசா கட்ட போற பிலிம் சிட்டி எல்லாம் அவர் ஆட்சியில தான் வந்தது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய சொன்னாங்க, ஆனா எதுவும் செய்யல. ஆனா யோகி சொன்னாரு, செஞ்சாரு. மீண்டும் யோகி தான் ஆட்சிக்கு வருவாரு, அப்போதான் பாதுகாப்பு இருக்கும். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இளம் தொழில் முனைவருக்கு முக்கியத்துவம் தரணும். Security reasons and also like they are providing many services. 2013 முசாஃபர் நகர் கலவரம், அகிலேஷ் அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க உச்சநீதிமன்றம்.
இதைதான் காரணம் காட்டி ஜேபி நட்டா உள்ளிட்டோர் பிரச்சாரமா வச்சு ஈடுபட்டு வராங்க. இந்த பிராந்தியங்கள்ல நிலவக்கூடிய கடுமையான மின்சார தட்டுப்பாட்டையே முதன்மையான பிரச்சனையாக கையில எடுத்து அகிலேஷ் யாதவின் தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு வீட்டுக்கும் 300 யூனிட் இலவச மின்சாரம் தருவோங்கிற ஒரு முதன்மை பிரச்சாரத்தை ராஷ்டிரிய லோக்தள் மற்றும் சமாஜ்வாதி கட்சியினர் முன்னிறுத்தி இருக்காங்க. கூடுதலாக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பாஜக என்ற ஒரு வாதத்தையும் முன்னிறுத்துறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எஸ்பி ராஷ்டிரிய லோக்தள் கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி நிலவுவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த பகுதிகளில் விவசாய போராட்டமானது சென்ற வருடம் மிகவும் காத்திரமாக நடைபெற்றது. இது குறித்து விவசாய சங்க தலைவர் தீரஜிடம் கேட்கும்போது, விவசாயிகள் போராடும் போது அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கே ஒரு அரசுக்கு இவ்வளவு தயக்கம் இருக்கு, அதனுடைய விளைவை நிச்சயமாக இந்த தேர்தலில் பார்க்க முடியும் என்று நம்மிடம் தெரிவித்தார். 41% இஸ்லாமியர்கள் கொண்ட இந்த மாவட்டத்தில் முக்கியமான அரசியல் கட்சிகள் இஸ்லாமியர்களை வேட்பாளராக நிறுத்தலை. அப்படியே நிறுத்திக்கிறவங்களும் பேருக்காக தான் இஸ்லாமியர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாங்க. மத சார்பின்மைன்ற பேரில் இஸ்லாமியர்களின் வாக்கை பெறுவதுதான் இவங்களோட நோக்கமே தவிர்த்து இஸ்லாமியர்களை தலைவர்களாக்கி பார்க்கணுன்றது இல்லைங்கிறத சமூக செயற்பாட்டாளர் வசிம் நம்மக்கிட்ட கவனப்படுத்தினார். நெருங்கி வரும் உத்தரப்பிரதேச தேர்தல் சூழலில் மீண்டும் வேறு ஒரு தொகுதியிலிருந்து உங்களை சந்திக்கிறோம். முசாஃபர் நகர் கரும்பு தோட்டத்திலிருந்து செய்தியாளர் பியர்சன், செய்தியாளர் ரச்சனா இருக்கிறேன். ரெட் ஜெயின் மூவிஸ் மற்றும் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் வழங்கும் எஃப்ஐஆர் பிப்ரவரி 11 முதல் உலகமெங்கும்.